வணக்கம், குட் மார்னிங். சேவாலயமுடைய சுபாசித்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த கிணையில் இருக்கோம். இந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி காலேஜ், இலவசமாக தையல் பயிற்சி, கம்ப்யூட்டர் பயிற்சி தான் இங்கே சேவாலய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்குறது டைரிங் சென்டர். இந்த மூணு மாதம் சுமார் ஒரு 1800 மாஸ்க் நம்ம டைரிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி மாஸ்க் கொடுத்தாங்க, இலவசமாக கொடுத்தாங்க. இன்னும் நிறைய லீகல் சிம்பிள் கிளாத் பாக்ஸ் தயாராகிட்டு இன்னும் பல பேருக்கு அதை கொடுத்து போயிடும். நம்ம தினமும் பார்க்கக்கூடிய இந்த பாரதி விஜயம் இந்த புத்தகத்தில் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். மகாகவி பாரதியார் சைதாப்பேட்டையில் கிளம்பி ஒரு ட்ரெயினை பிடிச்சி பாண்டிச்சேரி போய் சேர்கிறார். கரெக்டாக நடுதீசி அவர் போய் சேரும்போது அன்னைக்கு ராத்திரி போல ஸ்டேஷன்லேயே இருந்திருக்கார். இது விடிகாலத்தில் கிளம்பி அவர் ஒரு கடிதம் கொண்டு போயிருக்கிறார். குப்புசாமி ஐயங்காருக்கு அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து அவரோட வீட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு ரெண்டு நாளாக தங்கியிருக்காரு. அதுக்குள்ளேயே வந்து அவரை தொடர்ந்து வந்த பிரிட்டிஷ் போலீஸார் மோப்பம் பிடித்து ஐயங்காருக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்து அவர் பயந்து போய் பாரதியார் வெளியே ஆரம்பிச்சுறாரு. புதிய ஊர், வேறு யாரும் தெரியாது, எங்கே போனோம் தெரியாது. அந்த மாதிரி பாரதி தெருவில் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்தான் மூளைக்கண்ணம். அவர் வந்து பாரதியை கூட்டிட்டு போய் சுந்தரேசாயர் ரொம்ப விடுவார்கள். சுந்தரேசாயர் அவருக்கு ஒரு இடம் சரிபடி கொடுத்து அங்கே தங்குங்கன்னு சொல்லி தங்க வைக்கிறாரு. அதன் பிறகு சுந்தரேசாயர் அவர் வந்து 20 வருஷம் அப்படின்ட்டு ஒரு வியாபாரம் பண்ணியில் 20 வருஷமாக இருக்கார் சுந்தரேசாயர். பாரதி உதவி பண்ணார் அப்படி தெரிஞ்ச உடனே அங்கே அவர் வேலை போயிடும். வேலை போய் அவருக்கே வந்து கொஞ்சம் பணமுடைய இருக்கக்கூடிய நேரம். ஆனால் பாரதி அங்கே பண்ணியில் தங்கின போ காலத்துலாம் அவருக்கு எப்போல்லாம் பணமுடைய வந்ததோ, இப்போ பாரதி மனைவி கிட்ட அடை வைக்கணும்னு தகவல் கிடையாது. சுந்தரேசையர் தன்னோட நகையெல்லாம் அழகு இருப்போம். அந்த மாதிரி தன்னுடைய மனைவியுடைய நகையை அழகு வைத்து அந்த பணத்தை எடுத்து வந்து பாரதியாருக்கு உதவி செய்த ஒரு பெருமகனார் பாண்டிச்சேரியில் இருந்த சுந்தரேசையர் அவர்கள். இப்படி பல பேர் பாரதியுடைய வாழ்க்கையில் அங்கங்கே பல சிறிய சிறிய உதவிகளை, பல பெரிய பெரிய உதவிகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்களை எல்லாம் இந்த பாரதி விஜயம்